வணக்கம், நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வர்கலா வந்தாச்சுங்க ஒரு வழியாக. இன்னைக்கு நைட்டு எப்படி இருக்கும் வர்கலா அப்படின்னு சொல்லிட்டு சுத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் என் ஃப்ரெண்டெல்லாம் எல்லாமே வந்து நாலு பேரும் சேர்ந்து போயிருக்கோம். முன்னாடி என் ஃப்ரெண்டு தான் போயிருக்கான் சாகித். சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அலப்பறை தான். தமிழ் சாங் போடுறாங்க, ஹிந்தி சாங் போடுறாங்க. நம்ம யூடியூப்பில் வந்து எதுவும் ஒரு சாங்ஸ் எதுவும் வந்தாலோ காப்பிரைட்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. ஆல்ரெடி 2 ஸ்ட்ரைக்கு வந்துருக்கு காப்பிரைட்ஸில். அதனால் இன்னொன்று வாங்கினோம்னா நம்மளோட சேனலே முடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இதில் வாய்ஸு அந்த சவுண்டு வந்ததுனால எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டேன். டிஜேயில் கூட நம்ம தமிழ் சாங்கு தான் அதிகமாக போட்டாங்க. அதனால் வந்து எல்லாத்தையுமே அந்த வாய்ஸை குறைச்சிட்டு என்னோடய வாய்ஸை வந்து நான் இதில் கொடுக்குறேங்க. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் ஃபஸ்ட்டு உள்ளே போய் எப்படி இருக்குது, எங்கே டிஜே நடக்குதுன்ற மாதிரி போய் விசாரிக்க போனோம். ஸோ அன்லைக்லி என்னாச்சுன்னா டிஜே வந்து கேன்சல்டு. ஆனால் ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது, ஆனால் டைமிங் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. காரணம் என்ன உங்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக நைட்டு பார்த்துக்கிருக்கோம். அதனால தான், ஏன்னா எல்லாருமே வந்து சாட்டர்டே நைட்டு தான் ஃபுல் ஃபன்னு பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு போயிட்டு திங்கக்கிழமை அவங்க வேலையை பார்க்குறதுக்கு ரெடியாகுவாங்க போல். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் பாங்குன்னு சொல்கிறது. இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதனால் அவங்க போனதுக்கப்புறம் டிஜே பெருசாக இருக்காது. ஆனாலும் சில பேர் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நைட் 9:30 மேலே தான் ஸ்டார்ட்டே அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி உள்ளே போய் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸை பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்டை கூப்பிடலான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு உள்ளே போகிறான். ஸோ உள்ளே போயிட்டு ஸோ இப்படி தான் இருக்கும் ஸ்டார்டிங். ஸோ என்ட்ரன்ஸ் இப்படி தான், அது ஏசி டான்ஸ் ஃப்ளோர். வா, பயங்கரமான ஏசி காற்றா வீசுதுங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பயங்கரமான ஏசியில் இருக்காங்க. உள்ள டான்ஸிங் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் ஆடிக்கு இருக்காங்க இப்போதைக்கு உள்ள. ஓரளவுக்கு பயங்கரமான சவுண்ட் எஃபெக்டோடு இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வரலான்னு உள்ளே வந்துட்டோம். ஆனால் பயங்கரமாக போய்க்கிருக்கு. விசாரிக்கும் போது ஒவ்வொருத்தனும் நம்மளோட லாங்குவேஜ் அவங்க புரியாத மாதிரி இருக்கும்போது டக்கு டக்குன்னு இதாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அங்கே போங்க இங்கே போங்கன்னு எங்களுக்கு சுத்ததாக விட்டான். ஸோ என் ஃப்ரெண்டு அலைஞ்சிக்கிருந்தா நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்களாம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக டான்ஸ் ஆடுறாங்கன்னு. ஸோ அப்படி கண்ணை ஒரு மாதிரி, கையை ஒரு மாதிரியாக வச்சுக்கிட்டு, கண்ணை நோக்கி வச்சுக்கிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு டான்ஸ் போட்டாங்க. ஒருத்தங்க ஒரு மூமெண்ட்டுப்பா அப்படி தான் இருந்துச்சு. எங்களுக்கு உள்ளே போயிட்டோட கை காலெலாம் வைப் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஆடலை, ஏன்னா இவங்க வேறு இதில் கண்ட்ரி இல்லையா. சரி இவங்க கூட நம்ம போய் எதுக்கு ஆடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென் இது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அந்த வைப்பில் மட்டும் நின்றுக்கிட்டே நின்றேன். ஸோ நல்லாவே ஆடிக்கிட்டு இருந்தாங்க லேடிஸ் அண்டு ஜென்ட்ஸ்லாம் சேர்ந்து. ஆனால் நாங்கள் இப்போதைக்கு வேடிக்கை தான் பார்க்குறோம், இனிமேல் தான் எங்களோட ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ரூமில் இருந்து போகிறோம், ரூமுக்கு போய் எங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வர போகிறோம். மெயினாக இது நாங்கள் நைட்டு ஸ்டே பண்ண ரூம் இது தான். ஸ்டார்டிங்கில் குடில் மாதிரி இருக்கும். நமக்கு ரூம் வந்து ஏசி ரூமில் நல்லா புக் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். உள்ளே கூட்டிகிட்டு வந்தாச்சு பசங்களை. இப்போ இனிமே நம்மளோட டான்ஸை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வைக்கப்பட்டுகிட்டே தான் இருந்தான், இருந்தாலும் விடலை, ஆரம்பிச்சிட்டோம். ஸோ புகையெல்லாம் போட ஒன்று நாங்களும் ஒரு குத்தாட்டம் கலாசல்லா அந்த மாதிரி ஒரு சாங்கு நாங்களாம். ஆனால் அந்த பசங்களை ஓடிக்கிருந்துச்சு, நாங்கள் அதில் ஒரு குத்தாட்டம் போட்டுக்கிட்டே இருந்தோம். பக்கத்தில் இன்னொரு ஸ்டேட்காரு, அவர் நமக்கு நல்ல கம்பெனி கொடுத்தாப்புல, பிடிச்சி இழுத்து வச்சு ஆடினாப்புல, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க. அப்படியே டிஜே பக்கத்தில் போயிட்டு அப்படியே ஒரு வைப்பை போட்டுட்டு டிஜேட்ட தமிழ் சாங் மறுபடியும் போடுங்க அப்படின்னு அவர் தொல்லை ஒன்று, சும்மாலாம் விட ஆளை தொல்லை ஒண்ணிட்டு அப்படியே இது பண்ணோம். நல்லா டான்ஸு மிச்சம் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ரொம்ப பெருசாக ஆட மாட்டேங்கிட்டாங்க. ஸோ நம்ம வச்சு குத்து குத்துன்னு குத்துனோம். ஏன்னா அவ்வளோ சவுண்டு எஃபெக்ட், லைட்டு, கீழே ஸ்மோக்கிங்கு, வா சும்மாவா வந்திருக்கோம் ஒரு நாள் தானே, நம்ம இஷ்டத்துக்கு திருவோம்னு சொல்லிட்டு நாங்கள் ஆட்ட ஆட ஆரம்பிச்சிட்டோம். நம்மளை அறியாமலே ஒரு டயத்தில் நம்ம வந்து எக்ஸைட்மெண்ட்டில் என்னென்ன வேணால் பண்ணுவோம்லையே, அதுதான் இதுக்கு எடுத்து எக்ஸாம்பிள். நம்ம என்ன தான் ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் இங்கிட்ட வந்து ஃபேஷன் காண்டி நம்ம வந்து நம்ம இதை விட்டு கொடுக்கக்கூடாது, நம்ம ஜாலியை. ஸோ அதனால் நல்லாவே என்ஜாய் பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு கிடக்கிறோம். பயங்கரமான ஃப்ரெண்டும் ஸ்டெப்பில் அத்து விட்டான்டா. இந்த இவர் தான் நம்ம பற்றி விசாரிச்சா நல்லா, இந்த அர்றாப்புலல்ல இவர் நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டெப்பாக போட்டாப்புல, டான்ஸுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை, புல் போதையில் இருப்பார் போல். நாங்கள் நார்மலாக தான் இருந்தோம். அதனால் அவர்கிட்ட பேச்சு கொடுத்தோம் எந்த ஊர் அப்படி எல்லாமே பேசிக்கிட்டே இருக்கும்போது, ஓ அப்படியா தமிழ்நாடா, ஓகே என் ஃப்ரெண்டு தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தான் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாப்புல. அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தமிழ் சாங் வந்துருச்சுங்க கரெக்டாக இப்போ வந்த லேட்டஸ்ட் ஸ்டாங்கு. அப்புறம் அப்படியே சேர்த்து ஒரு குத்தாட்டம் போட்டு ஆரம்பித்தோம் ஒன்றா சேர்ந்து. இந்த அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம்
நாங்கள் முன்னாடி வந்து அடி டிஜே பண்ணுற மாதிரி அப்படியே அழகாக ஆடிட்டு அப்படியே போய் நிற்கிறோம். ஸோ இன்ன வரைக்கும் நல்லா ஃபன்னாக ஜாலியாக தான் போய்க்கிருக்கு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கல. நான் ஆட்டங்க வாருங்க ஐயா அட்ரா சாங்ஸ்லாம் பாடும் போல தோணுது. ஆனால் காப்பி ரைட்ஸ் வந்து மூணு அந்த ஒரு பதட்டத்தில் தான் நான் வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ ஒன்றா சேர்ந்து ஆரம்பிச்சிட்டோம். இந்த நாலு மெம்பர்ஸ் தான் வந்து லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சா ஆடினது. மிச்சவங்களாம் ஆடினப்பெல்லாம் டயர்டாகிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் ரொம்ப நேரமாக ஆடிக்கிட்டே கிடந்தாங்க. அவனும் டிஜேக்காரனே விடலையே, தமிழ் சாங் போடு, விட்டுறாத அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டம். என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்தானே என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, இது நம்மளோட உரிமை தானே, இது நமக்காக இருக்கும் ஒரு வாழ்க்கை. நல்லா என்ஜாய் பண்ணிக்குவோம் அவ்வளோதான். ஓகே, இவ்வளோ ஸ்டெப்பும் விடுற மாதிரி இல்லை, நாங்களும் விடுற மாதிரி இல்லை. என் ஃப்ரெண்டு ஸ்டெப்பு போடுறா, எல்லாமே புது புது ஸ்டெப்பு. யாரு கூட டான்ஸ் மாஸ்டர் கூட இந்த மாதிரி ஸ்டெப்பு போட்டுருந்துருக்க மாட்டாங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு ஸ்டெப்பும் எங்களை அறியாமலே வந்துருச்சு. ஏன்னா அந்த வைப்புக்கு அதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு இதே கொடுத்துருச்சு. இது வந்து நான் சொன்ன மாதிரி லேடிஸோடு சேர்ந்து அவங்க ஜென்ட்ஸ்லாம் ஆடிக்கிருந்தாங்க. நம்ம டிஸ்டர்ப் பண்ணலைங்க, நம்ம அப்படியே கொஞ்சம் ஓரமாக கொஞ்சம் நேரம் உட்காந்தாச்சு. அந்த சாங்ஸை மட்டும் அவங்களோட சாங்ஸ் போட்டிருந்தாங்க, அதனால் நமக்கு அதை பற்றி தெரியலை. ஆனால் அந்த பீட்டு மட்டும் அடிக்கும்போது நமக்கு வைப்பாச்சு. ஆனால் உள்ளே போய் கலந்துக்கிட்டு ஆடணும் அப்படிலாம் தோணவே இல்லை. ஸோ அதனால் நான் வந்து வெயிட்டிங்லேயே வச்சுருந்தேன். சரி கொஞ்சம் நேரம் சென்று அவங்க போனதுக்கப்புறம் நல்லா ஒரு வைப் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியேறலாம் அப்படின்னு. அப்புறம் இதில் ஒரு ட்ரிக்ஸு யூஸ் பண்ணேங்க. ஸோ இதுக்கு வர்றதுக்கு எப்படி பட்ஜெட் அப்போலாம் நிறையா பேர் தெரியல. சில பேர் நினச்சி இதெல்லாம் காஸ்ட்லியானதும் அப்போலாம் நினச்சிருப்பீங்க. நாங்கள் வந்து ஒரு ரூபா கூட செலவழிக்கங்க, அதாங்க இதில் காமெடி. இதில் வந்து எப்படின்னா வந்து ஹோட்டல் அதுக்குள்ள வந்து டிஜே வந்து காம்ப்ளிமெண்ட்டு ஃப்ரீ. இப்போ இங்கே தான் நம்ம சாப்பிட்டா உள்ளே வந்து நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கான்செப்டுங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக உள்ளே போயிட்டோம். ஏதோ நாங்கள் உள்ளே சாப்பிட்ட மாதிரி அந்த மாதிரி நம்ம வந்து எப்படின்னா தெரியாத மாதிரியே வச்சுக்கணும் ஃபேஸை. நம்ம வந்து ஒரு ஐயோ தப்பு பண்ணுறமே காசுலாம் பே பண்ணாமல் உள்ளே போகிறோம்ன்ற மூஞ்சியை வச்சுக்கூடாது. அப்படியே வைப் பண்ணுற மூடிலே உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு நாங்கள் வந்துட்டு டான்ஸ் ஆடினோம். ஆனால் வெளியில் வரும்போது பிடிச்சிட்டாங்க எப்படியோ வாட்ச் பண்ணி. இவங்க ஃபாரினர்ஸாகவும் இல்லை, அதர் ஸ்டேட்டாகவும் இல்லை, நம்ம பக்கத்தில் இருக்கமாக இருக்காங்க. ஆனால் எதுவுமே சாப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பில்லு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மகிட்ட தான் பில்லே இல்லையே, நம்ம தான் ஜீரோ காஸ்ட்டில் பட்ஜெட் டூர் மாதிரில போட்டு வந்தோம். அதனால் நகைப்பையா அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் கிளம்பிட்டா அவங்களும் எதுவும் பேசலை. அவங்க முறைச்சிட்டதே இருந்தாங்களே, நம்மகிட்ட எழுத்து எதுவும் கேட்கல. நாங்களாக பாடா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் வந்துட்டோம். இதான் நடந்த கூத்து. ஸோ வந்திங்கன்னா ஃப்ரீயாகவே பண்ண முடியும் நம்மளால். ஆனால் பே பண்ணலாம், ஒரு ₹500 தான் நம்ம தான் மினிமம் சார்ஜ். ₹500 பே பண்ணி ஏதோ ஒரு ஃபுட்டை ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அவங்க உள்ளே போய் வைப் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு கூச்சமாக இருக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாமே டிஜேலாம் முடிஞ்சு டான்ஸு. இப்போ அப்படியே நான் வெளியில் வந்துக்கிருக்கேன். இங்கே இப்போ ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக கடலுங்க. கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு சரக்குனா கூட கடல் தான். நைட்டில் ரொம்ப நடக்கிறனால கொஞ்சம் சேஃப்டியாக தான் நடக்கணும். இங்கிட்டு தான் நம்ம வந்து நடந்து போய்க்கு இருக்கோம். ஓகே, ஸோ நல்லபடியாக போய்க்கு. லைட் செட்டிங்லாம் சும்மா அலப்பறையாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே விடிய விடிய இருக்குங்க போலக்குங்க. ஸோ ஃபுல்லாகவே கோவா மாதிரி தான். கோவாவோட எனக்கு இது ஒரு மடங்கு கூடன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. கோவாவோட இங்கே சூப்பராக இருக்குங்க. அங்கே விட எனக்கு இதுதான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இல்லை நான் இங்கே ஒழுங்காக சுத்தலையே இட்டமோ, நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் போய் பார்க்கணும். ஸோ வருகலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. காரணம் வந்து நைட் லைஃப்பும் சூப்பராக இருக்குது, பகல் லைஃப்பும் நல்லாயிருக்கு, ஆக்டிவிட்டீஸும் நல்லாயிருக்கு. பக்கத்துலேயே திருச்சூர் போனோம்னா நம்ம சிவன் டெம்பிள் அங்கேயும் நல்லா இருக்குது. இங்கே ஜடாயு ராமாயணத்தில் வர அந்த ஜடாயுவை பற்றியும் ஒரு பெரிய இது இருக்குது. அங்கே ரோப்பில் போகிறது அது பெரிய அட்வென்ச்சராக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ விஷயங்களும் இந்த வர்கலாக்குள்ளேயே பக்கத்து பக்கத்துலேயே கிடைக்கும் போது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா கோவா போயிட்டு அங்கேருந்து நான் தூசகார் போகிறதுக்கு 80 கிலோமீட்டர், 80 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டர் ட்ரக்கிங்கு. இவ்வளோ டயர்டாகினதை விட இங்கே அந்த வசதி, அங்கே அதை விட இங்கே வசதி ஈஸியாக இருக்குது. பைக் ரைடு 19 கிலோமீட்டர், ஜடாயுவிலேருந்து 500 கட்டினோம்னா நம்மளை ரோப்பில் ஈஸியாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த வெயில் காலத்தில் வந்தால் கூட ஈஸியாக டக்குன்னு போயிடும் அந்த இடத்துக்கு. அது ரீச் பண்ணிட்டு ஈஸியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எல்லாமே.
அங்கே இங்கே என்ன காஸ்ட் டிஃப்ரெண்டா அப்படின்னா, ரொம்ப லாங்குங்க, இங்கேருந்து 1000 கிலோமீட்டர் வரைக்கும் வருது, இங்கே வெறும் 300 கிலோமீட்டர்னால நமக்கு அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா மொத்தமே 600 கிலோமீட்டரில் முடிஞ்சிருது. அங்கே அப் அண்ட் டவுன் 2000 கிலோமீட்டர் அப்புறம் எக்ஸ்ட்ரா ஓட்டணும், அது ஒரு 200 கிலோமீட்டர், 2200 கிலோமீட்டருக்கு பெட்ரோல் என்னாச்சுன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, அது 6 மடங்கு கூட, இது 1 மடங்கு தான். அதனால் நம்ம இதவே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வர்க்கலா வந்தீங்கன்னா பெஸ்ட்டு, ஆனால் ரோடு பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டுங்க, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா உண்மையை தானே சொல்லுவாங்க, ஏன்னா கிராமத்துக்குள்ளே வர மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங் மதுரையிலேருந்து வெளியே வர மட்டும்தான் பைபாஸ், அதுக்கப்புறம் பைபாஸ் போட்டுக்கு இருக்கான் புழுதியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தென்காசி வந்தால் குளுமையாக இருந்துச்சு, குளுமையாக இருந்துச்சு. ஆனாலும் ஊருக்குள்ளே போகிறோம், ஊருக்குள்ளே போகும்போது நம்மளால் ஸ்பீடு அழுத்த முடியாது. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா மலைப்பகுதி வந்துச்சு, மலைப்பகுதியில் நம்ம வேகமாக ஏற்ற முடியாது. ஸோ ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு மிச்ச ரோடெல்லாம். இப்போ தான் போடுறாங்க, அது எந்த அளவுக்கு வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம நைட்லாம் நல்லா நடக்கும், நைட் இப்போ டைமிங் பார்த்தோம்னா 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் பிளான் பண்ணது சாட்டர்டே நைட்டே நம்ம போயிருந்துருக்க வேண்டியது, நம்ம கொஞ்சம் சொதப்பினதுனால சண்டே போனோம். அதனால் வந்து இந்த ஃபாரினர்ஸ் ஆடுறது, அவங்க கிட்டார் வச்சு வாச்சுக்கிட்டு அவங்க ஒரு மெடிடேஷன் பண்ணுவாங்க. சில பேர் வந்து அதில் பாங்குக்கும் கஞ்சாவுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குங்க, அதை மெயினாக தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா பாங்கு வந்து லீகலாகவே முன்னாடி வச்சு இழுத்துக்கு இருப்பாங்க, அவங்க ஒரு இழுத்து ஒரு சாப்பாடு சாப்பிடுவாங்க ஃபாரினர்ஸ்லாம். அது வந்து ஏதோ லிக்யூட்லேருந்து ஒரு ஃபார்ம் ஆகி அந்த ஏர் மூலமாக எடுக்கிறது. கஞ்சான்றது வேறு, அது வந்து ஓசிபி சீட்டில் வச்சு மடித்து அந்த மாதிரிலாம் பண்ணி அது பண்ணுவாங்க. ஸோ ஆனால் நம்ம இந்தியாவிலே வந்து அது லீகல் கிடையாது, அதனால் வந்து அதுக்கு இதுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால் வந்து நம்ம டிஜே பண்ணும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த பாங்க் இருக்கெல்லாம் பார்க்கும்போது இன்னும் இதெல்லாம் இப்படி இருக்குது, ஓப்பன் பிளேஸில் அப்படிலாம் நினைக்க வேண்டாம், இது லீகல் அது இல்லீகல். ஸோ நீங்கள் இதை கம்பேரிசன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உனக்குலாம் எப்பப்போ தெரியப்பா கேட்டிங்கன்னா நான் விசாரிச்சு தாங்க எனக்கே தெரிஞ்சு, மற்றபடி அதெல்லாம் இழுத்து பார்த்துலாம் இல்லை. சரிங்களா? ஓகே, அப்படியே நம்ம ரைடு நடந்து போயிட்டே இருக்கலாம். கூட்டம் பெருசாக இல்லை, ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் ஊருக்கு போனோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, ரோடெல்லாம் ஃபீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அதே மாதிரி எப்படி சொல்கிறது, லைட் செட்டிங்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கும் ஒரு ஸ்பெஷலாக டீ கடை இருக்குது, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் டீ கடையை முதல் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐயோ, எனக்கு டீனாவே ரொம்ப பெருசாக பிடிக்காது, ஏன்னா இந்த வெயில் காலத்தில் ஜூஸ் தான் பிடிக்கும். ஆனால் டீ லவருங்க இவங்களா, எவ்வளோ வெயில் அடித்தாலும் பங்கு டீ குடிப்போமா அப்படிங்குவாங்க. எனக்கு அப்படியே பார்க்கும்போது டே எங்கே இருந்தாண்டா வரிய, ஐயோ ஐயோ, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் ஓகே, சைடில் காமிக்கிற பாருங்க, ஃபுல்லாக கடலோட தண்ணி. இங்கே நைட் காலையில் நடந்து போனீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாரினர்ஸ்லாம் அந்த இடத்துல தான் உட்காந்துக்கு இருந்தாங்க, சன்பாத் எடுத்தாங்க காலையில், நைட்டில் மூன் பாத் மாதிரி வச்சுக்கிட்டு அவங்களோட சிகரெட் அடிச்சுட்டு போதையெல்லாம் அப்படியே மெடிடேட் பண்ணுற மாதிரி உட்காந்துருந்தாங்க சில பேர். ஸோ இங்கே மீன்வாயெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போலக்குங்க. ஸோ மீன்கள் தான் இங்கே அதிகமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஃபிஷ்ஷோட ரேட்டில் ரேட்டு ஜாஸ்திங்க. ஏன் நான் இங்கே வாங்க மாட்டேன்னா, ஒரு நூடுல்ஸ் வாங்கினா 450 ரூபாங்க, நம்ம வெளியே வாங்கியிருந்தால் கூட 100 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிருந்துருக்கும். அதனால் நான் இங்கே எதுவுமே சாப்பாடு எதுவுமே வாங்காதீங்க, வந்தீங்கன்னா இங்கே எதுவும் சாப்பாடு வாங்க பார்க்காதீங்க, ரேட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். 4 பேருன்றும்போது 2000 ரூபா ஆகும் ஒரு நேரத்துக்கு மட்டும். அதனால் வந்து சின்ன சாப்பாடாக தான் இருக்கும், அதுவும் ரேட்டு கம்மி, ரேட் கூட. இதே நான் கொஞ்சம் வெளியில் போய் கிரில் சிக்கன் அத்து இதுன்னு வாங்கினா வெறும் 500 ரூபாய்க்குமே முடிஞ்சு 4 பேர் நல்லா சாப்பிட்டான், திருப்தியாகவும் சாப்பிட்டான். அதனால் நீங்கள் வந்து வர்க்கலாம் பிளான் பண்ணிங்கன்னா டிஜே போகணும் ஆசைப்பட்டினா ஏதாவது ஒரு சின்ன ஃபுட்டை ஆர்டர் பண்ணிட்டு இருக்கல காஸ்ட்லியானது கம்மியானதாக ஆர்டர் ஆர்டர் பண்ணி உள்ளே போய் டிஜே என்ஜாய் பண்ணுங்க. ஒன்று, சாப்பாடு இங்கே வாங்கவே வாங்காதியே, ஒரு டைம் மட்டும் வாங்கிட்டோம் ரேட் கூட ஆகி போச்சு. மூணாவது, வெளியில் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா கேரளா தாங்க எல்லாமே, அங்கே நீங்கள் சாப்பாடு சூப்பராக இருக்கும். கேரளா சாப்பாடு அதில் குறையெல்லாம் தரும்பா, காலையிலலாம் அப்படி பீஃப் கறியை தட்டி விடுவாங்க, என்ன டேஸ்ட் இருக்குங்கிறீங்க, நல்லா சாப்பாடுலாம் நல்லாயிருக்கும். கோவா போகும்போது தான் சாப்பாடு நல்லா இல்லை, இங்கே சாப்பாடு எனக்கு ஒருத்து. அப்புறம் வேறு என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா, ரூம் தேடுறதை கொஞ்சம் அலைய ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நம்ம லாங்குவேஜ் கேட்டோன்னா இங்கே காஸ்ட்லி வேணும்னே கூட தான் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஃபாரினர்ஸ் மாதிரி இப்போ நம்ம ஊர்லேயே மதுரையே எடுத்துக்கிங்களே, ஒரு ஆட்டோக்காரை பார்க்குறாப்புல நம்ம வரும்போது 100 ரூபான்றாப்புல, இதே ஃபாரினர்ஸ் வந்தால் 300 ரூபானே 300 ரூபீஸ் அப்படிங்குவாப்புல, அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் அதே மாதிரி நடக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்தீங்கன்னா கொஞ்சம் சூதானமாக 4-5 இடத்துல விசாரிச்சுட்டு தான் நாங்கள் உள்ளே போனோம், அப்போ தான் எங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ரூம் கிடச்சிச்சு. அதனால் ஃப்ரெண்டு அலையிறதுக்கும் அவங்களும் அஞ்சலை, இருந்தாலும் அலைஞ்சோ நல்ல ரூமை பிடிச்சி உள்ளே நல்லா தங்கிட்டு சும்மா 2 நாளுங்க
ஃபுல் நைட்டு இங்கே தான் இருந்தோம், என்ஜாய் பண்ணுறதுன்னு சொல்லி நம்மளோட இருக்க டென்ஷன் மொத்தத்தை இங்கே தூக்கி போட்டுட்டு கடலில் தூக்கி போட்டு திரும்பி வந்தாச்சுங்க. எல்லாத்துக்குமே டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். இப்போதைக்கு டிப்ரெஷன்ன்றது ஒரு பெரிய டாப்பிக்காகவே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து வரலாம், நம்பி வரலாம். ஆனால் ரைடு பண்ணும்போது கொஞ்சம் மதிய டயத்தில் மட்டும் ரைடு பண்ணாதீங்க. ஏதோ ஒரு இடத்துல நல்லா ஏசி ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு 3 மணிக்கு மேலே ரைட் ஜாயின் இது பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கணும் என்னோடய ஒப்பீனியன். இங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உட்காந்துப்பாங்க. அவங்கள வந்து வந்தோடனே ஃபஸ்ட்டு கேட்குறது பாங்கு வேணுமா, பீர் வேணுமா, இல்லை உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும், இப்படி தான் ஃபஸ்ட்டு 3 கேள்வி தான் கேட்டுட்டு தான் அப்புறமே இது பண்ணுறாங்க. ஸோ மொத்தம் இங்கே கிளப்பு கிளிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தம் இந்த டிஜே இதெல்லாம் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு தான் ஒரு 3 இடம் தான் இருக்குது. இந்த இடத்துல நோன்பு டயத்தினால ஒரு இடம் கேன்சல், இன்னொரு இடத்துல அங்கேயும் கேன்சல், கூட்டம் வேணும்னு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருந்துச்சுங்க, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை. சாட்டர்டே வந்தால் கம்பல்சரி இருக்கும், 3 இடத்துலையுமே இருக்கும். அதுவும் இந்த ரம்ஜான் முடிய போதும். ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபுல் என்ஜாய் பண்ணிட்டு வைப்போடு வரலாம். அப்படி அந்த சாங்கை கேட்டு வைப்போட, அதுவும் நீங்கள் ரீல்ஸ்லாம் எடுக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா வேறு லெவலில் எடுக்கலாங்க. ஏன்னா நம்ம இப்போ போகிறதுனால சாங்ஸ் ஆட் பண்ணாமல் போடுறோம், ஏன்னா காப்பிரைட்ஸ் வந்துருமோன்னு. இதே இன்ஸ்டாகிராம், நம்ம ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப்லலாம் போடும்போது வந்து நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம் இல்லையா. இப்போ ரீல்ஸ்லாம் எடுத்தோம்னா சும்மா ஒருத்தாக தான் இருக்கும், அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ நைட் இங்கே நடக்கிறதுக்கு பெண்களுக்குமே சேஃபாக தான் இருக்காங்க. நீங்களே வரும்போதே பார்த்துருப்பீங்க, எத்தனையோ பெண்கள் அவங்க உங்களுக்கு பிடிச்ச கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ஸை போட்டு தான் வர்றாங்க, அதனால் யாருமே சீண்டவே இல்லை பார்த்தீங்களா. ஸோ சேஃப்டி இங்கே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு அவங்கவுங்க எல்லோருமே ஆளுகளாக தான் சாப்பிட்டுக்கு இருக்காங்க, ட்ரெஸ் கோடு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, ஆனாலும் அவங்க வேலையை பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஆனால் நம்ம பசங்க ஊரில் பாருங்கள், தண்ணியை போட்டாங்கன்னா நல்லா சேலை கட்டிருந்துருக்க பிள்ளையோட விட மாட்டேங்கிறாங்க. அதனால தான் சொல்ல வர, இன்னும் கொஞ்சம் நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் முன்னேறி வந்துச்சுன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கமெண்டில் தெரிவிங்க. ஓகேங்க. ஸோ ஓரளவு நெருங்கி வந்துட்டோம். ஸோ ரூம் பக்கத்துலேயே வந்தாச்சு. இதில் ஒரு சந்து ரைட் எடுத்தோம்னா நம்மளோட ரூம் வந்துடும். ஸோ இது வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் கேட்டிங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணோம். காசு செலவழிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா காசு செலவழிக்கவே இல்லை, இருந்தாலும் நல்லா ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணிட்டோம். ஸோ ரூமுக்கு மட்டும்தான் செலவு எங்களுக்கு. ஓகேங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும், அதுக்குள்ளேயே வந்துடும். ஸோ உள்ளே போயிடலாம். ஓகே. ஸோ ஃபேமிலியாக கூட இங்கே வரலாங்க, அதுக்கும் சேஃப்டி, அதுலேயும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவங்கவுங்க ஃபேமிலியை கூட்டிகிட்டு நீங்கள் வாட்ட, ஏன்னா அவங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும் இல்லையா. ஓ இப்படிலாம் இருக்காங்களா பெண்களும் இங்கே வந்து, ஈக்குவல் ரைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஈக்குவலாக உட்காந்துக்கிட்டு புருஷன் பொண்டாட்டி உட்காந்துட்டு சாப்பிட்டு